ரோயல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். விரைவில் மாற்றமடைய போகும் இலங்கை அரசியல், அது பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முதல் ரோயல் தமிழ் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகோனையும் அழுத்துங்க. இப்ப வாங்க இந்த தகவலை என்னன்னு பார்க்கலாம். இலங்கை அரசாங்கத்துக்குள் தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்த முரண்பாடுகளினால் மிக விரைவில் இலங்கை நாட்டின் நிர்வாகத்திலும் அரசியலிலும் பாரிய மாற்றம் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகையொன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்கட்சி என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக செயற்பட்டே வருகின்றோம். ஆனால் பொருட்களின் விலைகள் குறைக்கவோ எரிபொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யவோ எதிர்கட்சியால் முடியாது. இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தவறான பொறுப்பற்ற முகாமைத்துவத்தினால் அதன் விளைவுகளையும் சகல பிரச்சனைகளையும் மக்களே அனுபவித்து வருகிறார்கள். ஆட்சி இல்லாத இக்கட்டான சூழ்நிலையை நாடு சந்தித்துள்ளது. மக்களுக்கு தேவையான எரிபொருளை நாட்டிற்கு கொண்டு வர முடியாதுள்ளது. நாட்டின் எரிபொருள் இருப்பை இந்தியாவின் எரிபொருள் நிறுவனமே நிர்வகிக்கிறது. இந்த அரசாங்கத்தால் பொருட்களுக்கான விலையை நிர்வகிக்க முடியவில்லை. சமையல் எரிவாயுவை நிர்வகிக்க முடியவில்லை. மறுபுறம் அரிசி விலையை வர்த்தகர்களே நிர்ணயிக்கிறார்கள். அரசாங்கத்தின் இயலாமை தலைமைத்துவத்தின் பலவீனம் என்பன இதன் மூலமாக தெரிய வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் இவ்வாறு இருக்க இலங்கை அரசில் இப்படி இருந்தால் இறுதி கட்டத்தில் இவர்களுடைய ஆட்சி இருப்பதாக விமர்சித்தும் வருகிறார்கள். இலங்கை நாட்டில் தற்பொழுது அரசாங்கம் என்ற ஒன்று கிடையாது. ராஜபக்ஷ குடும்பம் மாத்திரம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களால் ஏப்ரல் அல்லது மே மாதம் வரை மாத்திரமே பயணிக்க முடியும். அதன் பின்னர் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் செயற்பாடுகள் கவிழ்ந்துவிடும் என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது.